டியூப் தமிழ் வணக்கம். பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரோங்கிற்கு எதிராக அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான சீற்றம். தைவான் பிரச்சனையில் நாங்கள் குருடர்கள் அல்ல, அமெரிக்காவையும் சீனாவையும் பின்பற்றுவதற்கு என்று பிரான்சி அதிபர் காட்டமான கருத்துரைத்திருக்கின்றார். உக்ரைனிய படை வீரர் ஒருவரனுடைய கழுத்தை அறுத்து வீசி இருக்கின்றது ரஷ்ய படை. சர்வதேச ரீதியாக பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்கின்றது. பாக்கும் நகரில் இருந்து உக்ரைன் வெளியேறுவதற்கு தயாராகி இருக்கின்றது. 80% பகுதியை பிடித்திருக்கின்றது வவுனர் படையணி என்று கூறப்படுகின்றது. நேட்டோவினுடைய 100 வரையான படை நிபுணர்கள் இருந்தே இதுவரை உக்ரைனில் போரை வழி நடத்தி இருக்கின்றார்கள் என்று செய்தி கசிந்திருக்கின்றது. இப்படி பல சம்பவங்கள் சூடாக புயலாக வீசியிருக்கின்றன. அவைதான் என்ன? சீனா சென்ற பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் சீன அதிபரிடம், நீங்கள் ரஷ்யாவின் பக்கம் சாய வேண்டாம், ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்க வேண்டாம் என்று கேட்டாலும் சீனா அது தொடர்பாக எந்த கருத்தையும் கூறவில்லை என்பது நேற்று வரையான செய்திகள். இன்று சீனாவிலிருந்து புறப்பட்ட எமானுவேல் மேக்ரோங் ஊடகவியலாளர்களிடையே தைவான் விடயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த பொழுது, தைவான் பிரச்சனை ஒரு தனியான பிரச்சனை, அதில் சீனா ஓரணியாகவும் அமெரிக்கா ஒரு கருத்தை கொண்டதாகவும் இருக்கின்றது. ஐரோப்பா ஒன்றும் கண்கட்ட கபோதி அல்ல. அமெரிக்காவின் பின்னால் செல்வதற்கும் சீனாவினுடைய பின்னால் செல்வதற்கும் இந்த விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த கருத்தானது மிகப்பெரிய பாதிப்பை அமெரிக்க அரங்கில் ஏற்படுத்தி இருக்கின்றது. முதலாவது, சீறி எழுந்தவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் சீன அதிபரையும் பிரான்சி அதிபரையும் தொடர்பு படுத்தி கூறியிருக்கின்ற வாசகமானது தமிழில் சொல்ல முடியாத அளவிற்கான கடும் வார்த்தை பிரயோகங்களாக இருக்கின்றது. பிரான்ஸ் முதுகில் குத்திவிட்டது என்கின்ற கருத்தை அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த பலர் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் ஒருவர் ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய முன்னாள் அதிபர் வேட்பாளருக்கு போட்டியிட்ட மார்க்கோ ரூபியோ, தைவான் விவகாரத்தில் அமெரிக்காவின் பின்னால் ஐரோப்பா வர முடியாது என்று கூறினால் உக்ரைனுடைய விவகாரத்தை இனி அவர்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இதைவிட மோசமான இடத்திற்கு சென்ற டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபரனுடைய பின்புறமாக சென்று முத்தமிட்டிருக்கின்றார் பிரான்சி அதிபர் என்று மேலும் காட்டமாக சொல்ல, அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இவ்வாறான கருத்துக்கள் தவறானவை, அமெரிக்கா பிரான்ஸ் இரண்டும் நட்பு நாடுகள், அமெரிக்காவினுடைய நட்பை சருக வைப்பதற்கான ஒரு வேலையாக இது இருக்கின்றது, இப்படி கூறுதல் கூடாது என்று கண்டித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகை ஆலோசகர். பிரான்சும் அமெரிக்காவும் வலிமையான நட்பு கொண்டவை என்றும் இது குறித்து பிரான்சிய படைத்துறை ஆலோசகர் கூறுகின்ற பொழுது, பிரான்சிற்கென்று தனியான குரல் ஒன்று இருக்கின்றது, பிரான்சின் குரலில் மற்றவர்கள் தலையிட வேண்டியது இல்லை என்ற பொருள்பட கருத்துரைத்திருக்கின்றார். இது பற்றி நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த விவகாரம் ஒன்றும் புதிதல்ல, ஐரோப்பா இனிமேல் அமெரிக்காவினுடைய உறவை மெல்ல மெல்ல குறைத்து கொண்டு அமெரிக்காவிடம் தங்கி இருக்கின்ற நிலையை மாற்ற வேண்டும். எப்படி அமெரிக்கா ஒரு சூப்பர் பவரோ, எப்படி சீனா ஒரு சூப்பர் பவரோ, அதுபோல ஐரோப்பாவும் ஒரு சூப்பர் பவராக வர வேண்டுமே அல்லாமல் மற்றவர்களின் பின்னால் செல்லும் நாடாக இருக்கக்கூடாது, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான தனியான படையணி அமைக்க வேண்டும் என்ற கருத்தை பிரான்ஸ் தொடர்ந்து கூறி வருகின்றது. ஆகவே உலக அரங்கில் நமக்கும் ஓர் இடம் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஐரோப்பா கூற ஆரம்பித்திருப்பதன் அடையாளமே இதுவாகும். மேலும் இந்த விவகாரத்தை பிரான்சிய அதிபர் மிகவும் ராஜதந்திரமான வசனங்களினால் வடிவமைத்து விளக்கியிருக்கின்றார். தைவான் விவகாரத்தில் சீனாவினுடைய கொள்கை ஒன்று, அமெரிக்காவினுடைய கொள்கை அதற்கு மாறானது. அமெரிக்காவினுடைய கொள்கைக்கு மாறாக சீனாவினுடைய கொள்கை ஆக்ரோஷமானதாக இருக்கின்றது. இந்த இருவருடைய கொள்கையும் தான் நம்முடைய கொள்கை என்று கருதிவிடக் கூடாது. நமக்கான நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கின்றன, அந்த நிகழ்ச்சி திட்டத்தின்படிதான் நாங்கள் பேசலாமே அல்லாமல் இவர்களினுடைய முகமூடிகளை போட்டு நாங்கள் உழையிட முடியாது என்கின்ற கருத்துப்பட அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். எங்களுடைய விருப்பமும் அமெரிக்காவினுடைய விருப்பமும் ஒன்றல்ல. அப்படி இருக்க எவ்வாறு நாங்கள் தைவான் விவகாரத்தில்
அமெரிக்காவினுடைய கொள்கையே சரி என்று அங்கு போய் நிற்க முடியும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தாளத்திற்கு ஆடுவதா, அதற்கு எதிரான சீனாவினுடைய தாளத்திற்கு ஆடுவதா என்று பார்த்தால் இரண்டும் வேறு வேறு விதமான தாளங்கள். ஒரே நேரத்தில் இரண்டு தாளத்திற்கும் ஒருவர் ஆட முடியாது. அது தாளம் தப்பி கூலமாக போய்விடும். அது ஒரு சரியான பண்ணும் அல்ல, அது மண்ணாக போய்விடும் என்ற பொருள்பட தன்னுடைய கருத்தையும் வியாக்கியானங்களையும் அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த கருத்தும் வியாக்கியானமும் அமெரிக்காவை சீண்டிவிட்டிருக்கின்றது என்பது உண்மைதான். ஏனென்றால் சீனாவுடனான வர்த்தகத்தில் முக்கியமான பங்கை வகிப்பதற்கு பிரான்ஸ் காலடிகளை எடுத்து வைத்துவிட்டது. சீன அதிபரும் பிரான்சிய அதிபரும் ஒருவரோடு ஒருவர் கடந்த 3 தினங்களாக நட்பாக பழகிய தோரணையை பார்க்கின்ற பொழுது சீனாவும் பிரான்சும் மிக மிக அருகில் வந்துவிட்டன என்பதும், பிரான்ஸ் அமெரிக்காவை விட தொலைவில் சீனாவின் பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற கோபமும் அமெரிக்காவிற்கு இருப்பதன் பிரதிபலிப்புகளாக இது இருக்கின்றது. ஏனென்றால் பிரான்சினுடைய தரப்பிலும் சில நியாயங்கள் இருக்கின்றது. பசிபிக் பிராந்தியத்திற்காக அமைக்கப்பட்ட அவுகுஸ் என்கின்ற ஓர் அமைப்பை, ஆஸ்திரேலியா பிரிட்டன் அமெரிக்கா அமைப்பை, பிரான்சை சேர்க்காமலே விட்டதை பிரான்ஸ் இன்னமும் மறந்துவிடவில்லை. ஆஸ்திரேலியா பிரான்சிடம் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க கொடுத்த ஆர்டரை பிரிட்டன் கைப்பற்றியதை பிரான்ஸ் மறந்துவிடவில்லை. எனவே பிரான்சினுடைய இந்த முடிவிலும் சில நியாயங்கள் இருப்பதை மறுப்பதற்கு முடியாது. அதேவேளை உக்ரைன் விவகாரத்தில் திடீரென அமெரிக்கா ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்திவிடுமாக இருந்தால் முழு கட்டிடமும் பிரான்சினுடைய தோளில் வந்து பொறிந்துவிடக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. செக் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜென் லிபாவ்ஸ்கி கூறுகின்ற பொழுது டிரான்ஸ் அட்லாண்டிக் என்று கூறப்படுகின்ற அட்லாண்டிக் சமுத்திர நாடுகளினுடைய ஒப்பந்தத்திற்கு நாம் பெரும் நிதி வழங்கியிருக்கின்றோம், எனவே அமெரிக்கா நினைத்தவுடன் நம்மை தூக்கி வீசிவிட முடியாது என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். இது ஒருபுறம் இருக்க அமெரிக்காவினுடைய பென்டகனில் இருந்து கசிந்த தகவல்களின் படி 97 நேட்டோ படைகள் உக்ரைனில் நின்று போருக்கு தலைமை தாங்கி வழிகாட்டி நடத்தி வருகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிரிட்டனில் இருந்து 50 பேர், பிரான்சில் இருந்து 15 பேர், அமெரிக்காவில் இருந்து 14 பேர், லெட்லாண்டில் இருந்து 17 பேர், ஹொலண்டில் இருந்து ஒருவருமாக சுமார் 100 பேர் வரை அங்கு நின்று இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை இன்று ஏவி பரிசோதித்திருக்கின்றது. ICBM என்கின்ற இந்த ஏவுகணை அணுகுண்டை பொருத்தி ஏவக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எத்தகைய இலக்கம் கொண்ட ஏவுகணை என்ற விவரத்தை இதுவரையும் ரஷ்யா வெளியிடவில்லை. மறுபுறம் CIA-னுடைய எச்சரிக்கை வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா தவறான பாதையில் செல்கின்றது. சீனாவினுடைய பொருளாதார காலனியாக ரஷ்யா மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சீனாவை தீர்மானிக்கின்ற பொழுது எப்படி மேலை நாடுகள் ஏழை நாடுகளை காலனித்துவ நாடுகளாக வைத்திருந்தனவோ, அதனால் சுகம் அனுபவித்தனவோ, அதுபோல ரஷ்யாவை வைத்து சீனா சுகம் அனுபவிக்க போகின்றது என்று CIA-னுடைய நிர்வாக தலைவர் வில்லியம் பேர்ன்ஸ் எச்சரித்திருக்கின்றார். இவ்வாறு விவகாரங்கள் சென்று கொண்டிருக்க ரஷ்யாவை ஒரு துச்சம் என மதிப்பது போல சர்வதேச நிகழ்ச்சி நிரல் சென்று கொண்டிருக்க உக்ரைனிய படை வீரர் ஒருவரை பிடித்த ரஷ்ய படைகள் அவருடைய கழுத்தை அறுத்து வீசுகின்ற காணொலி ஒன்று பரவலாக வெளியாகி பறந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், இது மிகவும் அகோரமான காட்சியாக இருக்கின்றது, இது உண்மையான காணொலி தானா என்பதை தாங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி, ரஷ்யா எந்த இடத்தில் இருக்கின்றது, எப்படியான நாடு என்பதை பாருங்கள் என்று அது குறித்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இதற்கிடையில் பாக்கும்ட் நகரில் உக்ரைனிய படைகள் வெளியேற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து அங்கிருந்து போரை நடத்தி பெருந்தொகையான படைகளை இழப்பதை விட பாக்கும்ட்டை விட்டு வேறு இடத்திற்கு தமது படைகளை நகர்த்துவது பிரயோசனமானதாக அமையும் என்று உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. பாக்கும்ட்டில் இப்பொழுது 80% நிலப்பகுதியை ரஷ்யாவினுடைய கூலிப்படையாகிய வவுனா படையணி கைப்பற்றியிருக்கின்றது. இவ்வாறு உக்ரைன், சீனா, பிரான்ஸ், அமெரிக்கா என்று சற்று முன்னர் வெளியான சூடான செய்திகளினுடைய தகவல்கள் காணப்படுகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளை.